Hi guys, this is Nivita. In the video, le, medical physics is a topic. Irukku, okay, va? So, adhile vandhu paathinga abdina, light, UV rays, idhellame vandhu medicinal field la vandhu eppadi use pandranga abdingaradha paakaporum. Idhu vandhu basic vandhu physics related ana oru topic. So, enkitta irukra notes vandhu ungakitta na share panikiren, okay, va? Na chinna chinna da kutti kuttiya points edhi vechirken, like oru exam oda final oru go through madri irukum. Light in medicine. Medicine la vandhu light vandhu eppala use pandranga abdin paakalam. First vandhu light oda properties paakaporum. Speed of the light irukku laya, light oda speed vandhu adhu oru material la irundhu innoru material ku pombodhu change aagum. Index of refraction abdingiradhu onnu irukku. So index of refraction mooliyama dhaan nammalam padikkirom. நிறைய விஷயங்கள் வந்து லைட் மூலமா நடக்குது. ரிஃப்ராக்ஷன் அப்படினு சொல்றேனா என்னன்னா பெண்டிங் ஆஃப் லைட் ரேஸ் அப்படினு சொல்றது, ஓகேவா? சோ அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் தி லைட் இன் வேக்கம் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மெட்டீரியல். சோ ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து ஒண்ணுமே இல்லாத இடத்துல காலி இடத்துல ஸ்பீட் ஆஃப் லைட் என்னவா இருக்கு டிவைடட் பை ஒரு மெட்டீரியல்ல ஸ்பீட் ஆஃப் லைட் என்னவா இருக்கு அப்படிங்கறதா ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் இண்டெக்ஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்றது. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்தவரை லைட் வந்து வேவ் நேச்சராகவும் இருக்கும் பார்ட்டிகல் நேச்சராகவும் இருக்கும். வேவ் நேச்சராக இருக்கும்போது அது இன்டர்ஃபரன்ஸ் டைஃப்ராக்ஷன் இதெல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே வந்து பார்ட்டிகல் நேச்சராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து ஒரு சிங்கிள் மாலிகுலால் அப்சர்வ் ஆகி லைக் அது வந்து கெமிக்கல் சேஞ்ச் அதுக்கப்புறம் கெமிக்கல் சேஞ்ச்லேருந்து எலக்ட்ரிக்கல் சேஞ்ச் இந்த மாதிரி உருவாகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லைட் ஃபோட்டான்ஸ் வந்து நம்மளோட ரெட்டினா அப்படின்னா கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற நரம்புன்னு சொல்கிறது. ஸோ அதால் வந்து அப்சர்வ் ஆகி உங்களுக்கு என்ன ஆகுது அது அப்போ வந்து ஒரு சில கெமிக்கல் சேஞ்ச் நடந்து பிரெயினுக்கு வந்து அனுப்போம் இந்த மாதிரி இம்பல்ஸ் அனுப்போம் இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரியான லைட் ஃபோட்டான்ஸை அப்சர்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கெமிக்கல் சேஞ்ச் வந்து எலக்ட்ரிக்கல் சேஞ்சாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை பார்ட்டிக்கல் எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது ஏதோ ஒரு சிங்கிள் மாலிகுலால் அப்சர்வ் ஆகும்போது, ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லைட் அப்சார்ப்ட் அப்படிங்கிறது எனர்ஜி அப்பியர்ஸ் அஸ் ஹீட். இப்போ வந்து லைட் வந்து அப்சர்வ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த லைட்டோட எனர்ஜி வந்து ஹீட்டாக அப்பியர் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வந்து ஐஆர் லைட் மெடிசனில் வந்து ஐஆர் லைட்டில் யூஸ் பண்ணுவாங்க, இன்ஃப்ராரெட் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. டு ஹீட் டிஷ்யூஸ் எல்லாமே ஹீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? ஒரு லைட்டை வந்து ஹீட்டாக ஓகே நம்ம டைரெக்டாக ஹீட்டாக இல்லாமல் லைட்டு வந்து அதோடய எனர்ஜி வந்து ஹீட்டாக வந்து நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலாம். யூஸ் இன் மெடிசன் ஆஃப் ஐஆர் லைட் டு ஹீட் டிஷ்யூஸ். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா கொயகுலேட் ஸ்மால் பிளட் வெசல்ஸை. கொயகுலேட் அப்படின்னா கெட்டியாகும். ஒரு சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ் அப்படின்னா இப்போ நமக்கு கண்ணுக்கு பின்னாடி ரெட்டினாலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ் தான். ஸோ அதெல்லாமே வந்து அந்த ரத்தத்தை வந்து உரைய வச்சு லைக் அது ஏதோ கட் ஏதோ நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த லைட் எல்லாமே கூட யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லைட்னா லைட் இல்லை, அதுலேயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது, அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஃபோர்த் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லைட் ஃபோட்டான்ஸ் அப்சர்வ்டு எ லோவர் எனர்ஜி லைட் ஃபோட்டான் இஸ் எமிட்டட். ஸோ ஒரு லைட் ஃபோட்டான் அப்சர்வ் ஆகும், அதுக்கப்புறம் லோவர் எனர்ஜி லைட் ஃபோட்டான் வந்து எமிட் ஆகும். ஓகே அப்சர்வ் ஆகி எமிட் ஆகும். ஸோ அப்போ வந்து ஃப்ளோரசன்ஸ் அந்த மின்ற தன்மை ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து பேசிஸ் ஃபார் த ஃப்ளோரசன்ட் லைட் பல்ப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சர்டன் மெட்டீரியல்ஸ் வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் யூவி லைட் அல்ட்ரா வயலட் லைட் இருக்கும்போது சில மெட்டீரியல்ஸ் வந்து மின்னும். சம்திங் கால் பிளாக் லைட், ஓகே ஸோ அது பிளாக் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆனால் விசிபிள் லைட்டில் வந்து அது வந்து மின்னாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து லைட்டோட ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். த அமௌண்ட் ஆஃப் கலர் அண்ட் ஃப்ளோரசன்ஸ், ஸோ என்ன கலரில் இருக்குது என்ன ஃப்ளோரசன்ஸில் இருக்குது இதெல்லாமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா லேம்ட் ஆஃப் யூவி லைட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. கெமிக்கல் கம்போசிஷன் ஆஃப் த மெட்டீரியல், அந்த மெட்டீரியல் இருக்கு இல்லையா அதில் எவ்வளோ கெமிக்கல் கம்போசிஷன் இருக்குது இதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிடெக்ஷன் ஆஃப் போர்ஃபைரியா. போர்ஃபைரியா அப்படின்னு சொல்கிறது என்னென்னா நம்ம ரெட் பிளட் செல்ஸில் உருவாகக்கூடியது, அது இருக்கிறனால தான் அந்த நம்மளால் வந்து இந்த எப்படி சொல்கிறது அந்த ஆக்சிஜன் எல்லாமே மற்ற டிஷ்யூஸ்க்கு எல்லாத்தையும் கொண்டு போக முடியுதுல்ல. அப்போ அதை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஏ கண்டிஷன் இன் விச் த டீத் ஃப்ளோரசன்ஸ் ரெட் வென் இர்ரேடியேட்டட் வித் த யூவி லைட். ஃபோர்ஃபைரியா இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட டீத் வந்து ஃப்ளோரசன் மின்னோ ரெட் கலரில் வென் இர்ரேடியேட்டட் வித் யூவி லைட்டை மூலிமா அது வந்து டீத்தை வந்து இர்ரேடியேட் பண்ணும்போது ஸோ அவங்களோட பற்கள் வந்து மின்னோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. என்னென்னா ஒன்று ஸ்பெக்டாகுலருங்கிறது இன்னொன்று டிஃப்யூஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து ஒரு ஸ்மூத்தான சர்ஃபேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா அது நம்ம ஸ்பெக்டாகுலர் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஒரு ஹார்ட் சர்ஃபேஸ் இருந்து லைட் அதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம டிஃப்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மூத் சர்ஃபேஸை பொறுத்தவரையில் இன்சிடென்ட் ரே ஈக்குவல் டு ரிஃப்ளெக்டட் ரேவாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மிரர், பேஷண்ட்டோட த்ராட்டில் எல்லாமே அது தொண்டையில் எல்லாமே பார்ப்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்து ஸ்மூத் சர்ஃபேஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்கெல்லாம் லைட்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா
பீடியாட்ரிஷியன்ஸ் ஷைன் லைட் இன் டு த பாடிஸ் ஆஃப் இன்ஃபண்ட், பிறந்த குழந்தை இருக்கு இல்லையா, ஸோ அந்த குழந்தைங்களோட பாடிஸில் வந்து லைட் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பாடியிலேருந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லைட் வந்து ஸ்கேட்டர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா, டு டிடெக்ட் ஹைட்ரோசெஃபலஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், வாட்டர் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது வந்து நியூமோதோரக்ஸ். நியூமோ அப்படின்னாலே அது லங்ஸை வந்து சம்மந்தப்பட்டது, ஓகேவா, கொலாப்ஸ்ட் லங்ஸ். இந்த மாதிரி டூ டைப்ஸ் ஆஃப் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து செக் பண்ணுவாங்க யூஸிங் லைட். ஓகே, செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விசிபிள் லைட் இருக்கு இல்லையா, ஸோ நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய விசிபிள் லைட்டில் வந்து பீடியாட்ரிஷியன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜாண்டிஸ் ட்ரீட் பண்ணுவாங்க இன் ப்ரீமெச்சூர் இன்ஃபென்ட்ஸ். ஃபோட்டோ தெரப்பி மூலியமாக ஜாண்டிஸை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு விசிபிள் லைட்டை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்னிஸ்ட், அதாவது இன்டர்னிஸ்ட் அப்படின்னு இருப்பாங்க, இன்டெஸ்டைன் அதை பற்றி இல்லை, அதில் எல்லாமே இதுவாக இருக்கவங்க, இண்டோஸ்கோப்ஸ் டு சீ த இன்சைட் த பாடி. ஸோ இண்டோஸ்கோப்பை யூஸ் பண்ணி உள்ள பாடிக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத படிப்பாங்க. நெக்ஸ்ட்டு சைக்கட்ரிஸ்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஆர் லைட்டு, யூவி லைட் இதெல்லாமே யூஸ் பண்ணி லைக் சரிப்படுத்துகிற ப்ராசஸ், தெரப்பியூட்டிக் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஓரளவு பார்த்துருக்கோம், பட் விசிபிள் லைட்டை வந்து மெடிசனில் எப்படி எப்படிலாம் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வந்து ஃபிசிஷியன் வந்து விஷுவலாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் பேஷண்ட்டை பற்றி தெரியணும் அப்படின்னா, முதல்ல ஒரு பார்க்கக்கூடிய லைட்டை வச்சு தானே பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ஸ்கின் கலர் என்னவா இருக்குது, அவங்களோட பாடி மேலே ஏதாவது ஒரு அப்நார்மலான ஸ்ட்ரக்சர் இருக்கா, அல்லது வாய்க்குள்ளே எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கெல்லாமே ஒரு டார்ச் மாதிரி அடித்து பார்ப்பாங்க இல்லையா. லைட் ப்ளஸ் மிரர், லைட்டையும் மிரரையும் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட பாடி ஓப்பனிங்ல எல்லாமே பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த அவங்க வச்சிருக்க இப்போ பட்கள் எல்லாம் டென்டிஸ்ட் பார்க்குறாங்க இல்லையா, அவங்களோட அந்த ஒரு மிரரே பார்த்தீங்கன்னா நம்ம வளைஞ்சிருக்கும். இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஃபோக்கஸஸ் அ லைட் ஆஃப் த ரீஜன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நமக்கு எங்கே வந்து தேவையோ, நமக்கு எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ஆப்தல்மல்ஸ்கோப் அப்படின்றது இருக்குது, அது மூலயமா நம்ம கண்ணுக்குள்ளே பார்ப்பாங்க. ஆட்டோஸ்கோப் அப்படிங்கிறதுக்கு, அது மூலயமா நம்ம இயர் வழியாக பார்ப்பாங்க. எண்டோஸ்கோப் அப்படிங்கிறது இருக்குது, நம்மளோட பாடி கேவிட்டி, நம்மளோட வாய் வழியாக பெரிய பைப் அனுப்பி உள்ளுக்குள்ளே இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு சைஸ்டோஸ்கோப்ஸ் அப்படிங்கிறது பிளாடரில் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரோஸ்டோஸ்கோப்ஸ் அப்படிங்கிறது ரெக்டம், அதில் தான் வந்து சாலிட் வேஸ்ட் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும் அங்கே பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு பிரான்ச்சோஸ்கோப்பில் வந்து அந்த ஏர் பேசேஜ் இன்டு த லங்ஸ், அதிலெல்லாம் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு ரிஜிட் டியூப்ஸ் வித் த லைட் சோர்ஸ் டு இலுமினேட் த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ரிஜிட் டியூப்னா சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கக்கூடிய டியூப் இருக்கும் இல்லையா, அதை வந்து அந்த டியூபுக்குள்ளே லைட் சோர்ஸையும் அனுப்பி, ஓகேவா, உள்ளுக்குள்ளே இருக்கிற பாடியோட உள்ளுக்குள்ளே இருக்கிற டைஜஸ்டிவ் சிஸ்டம் இதெல்லாமே பார்ப்பாங்க. அது கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை மேக்னிஃபை பண்ணுற மாதிரி, அதை பெருசுப்படுத்திட்டு காமிக்க மாதிரி சில ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் உள்ளே வந்து செஞ்சு அனுப்புவாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளெக்சிபிள் எண்டோஸ்கோப் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஃப்ளெக்சிபிள்னால் நல்லா வளையும் தன்மை கூட எண்டோஸ்கோப். எண்டோஸ்கோப்னா நான் சொன்னால வாயுவிலே அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் மச் லார்ஜ் இன்டெஸ்டைனில் வந்து இது போகும். ஃப்ளெக்சிபிள் எண்டோஸ்கோப் சொல்லும்போது ஒரு மீட்டர் அளவுக்கு இருக்கும், ஆனால் இமேஜ் ஆஃப் த ஃப்ளெக்சிபிள் மைக்ரோஸ்கோப் வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்காது. ரிஜிட் மைக்ரோஸ்கோப் தான் கிளாரிட்டியாக இருக்கும். ஆனால் வந்து சில எக்ஸ்ப்ளோரேட்டரி சர்ஜரி, ஏதோ ஒரு இடத்த எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அதை சர்ஜரி பண்ணும், அதில் எல்லாமே ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஹாவ் சேனல்ஸ் தட் ஹெல்ப் ஃபிசிஷியன் டு டேக் சேனல்ஸ். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து ஒரு ஓப்பனிங் க்ளோசிங் அப்படிங்கிறது இருக்கும், ஓகேவா, ஃப்ளெக்சிபிள் எண்டோஸ்கோப்புக்கு. இது மூலிமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேஷண்ட் கிட்ட இருந்து அந்த அவங்க வயிற்றுக்குள்ளேருந்து ஏதோ ஒரு சாம்பிள் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அளவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லைட் வந்து உங்களுக்கு ஹீட்டாக கன்வெர்ட் ஆகுது. எண்டோஸ்கோப்பி ஹீட் ரெடியூஸ்ட் பை ஸ்பெஷல். இப்போ பேசிக்காக நீங்கள் வந்து இதெல்லாம் லைட் அனுப்புறீங்க, ஓகேவா. இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே என்னது, பிளாடரில் லைட் அந்த மாதிரிலாம் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு பேஸ் பண்ணி லைட் மாதிரி இருக்குது. இப்போ லைட் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து ஹீட்டாக கன்வெர்ட் ஆகிடும்னு பார்த்தோம் இல்லையா, எண்டோஸ்கோப்பியில் வந்து ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகுது. எப்படி அப்படின்னா, நம்ம ஸ்பெஷல் ஐஆர், அதாவது இன்ஃப்ராரெட் வேஸ் வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய கேஸ் ஃபில்டர்ஸ் வந்து நம்ம ஃபிட் பண்ணி அனுப்பணும். அதனால அவங்களுக்கு வந்து இந்த ஹீட் வந்து குறையுது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கோல்டு லைட் எண்டோஸ்கோப்பி அப்படின்றது இருக்குது. த லைட் ஆஸ் வெரி லிட்டில் ஐஆர் ரேடியேஷன் அண்ட் ஹீட்டிங் ஆஃப் டிஷ்யூஸ் இஸ் ரெடியூஸ்டு. ஸோ இந்த மாதிரி கோல்டு
எண்டோஸ்கோப்பிலாம் இருக்கு இல்லையா, கோல்டு லைட் எண்டோஸ்கோப்பி, அதில் எல்லாமே ரொம்ப கம்மி அளவுக்கு தான் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ஸ் இருக்குது, அது வந்து டிஷ்யூஸை வந்து ஹீட் பண்ணுறது வந்து கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ் இலுமினேஷன் அப்படின்றது இருக்குது. என்ன அப்படின்னா, இலுமினேஷனை எரிய வைக்கக்கூடியது. ட்ரான்ஸ்னா டிரான்ஸ்மிஷன். ஸோ ட்ரான்ஸ் இலுமினேஷன் இஸ் அ ட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் லைட் த்ரூ த டிஷ்யூஸ் ஆஃப் த பாடி. நம்மளோட பாடியில் இருக்கிற டிஷ்யூ வழியாக என்ன பண்ணுறதுன்னு லைட் அனுப்புறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சின்ன வயசுலலாம் பண்ணி பார்த்துருக்கீங்க, உங்கள் ஃபிங்கர்ஸ் வழியாக வந்து நீங்கள் பின்னாடி வந்து சும்மா நார்மலாக லைட்டு வச்சிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபிங்கர்ஸ் அப்படியே ரெட் கலரில் தெரியும் இல்லையா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீமில் இருக்கிற அதர் லைட் எல்லாமே ஆர்பிசி அப்சர்வ் பண்ணிச்சு, வெறும் ரெட் லைட்டை மட்டும் தான் விட்டுருச்சு. அதனால தான் வந்து இன்னும் கூட சொல்ல போனோம் அப்படின்னா, டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா ரெட் லைட் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான காம்போனன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரான்ஸ் இலுமினேஷனை கிளினிக்கலி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு அதான் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஹைட்ரோசெஃபலஸ். ஹைட்ரோனா வாட்டர், செஃபலஸ்னா பேசிக்காக வந்து தலையை சொல்கிறது. அப்போ ஹைட்ரோசெஃபலஸ்னால் வாட்டர் ஹெட், பிறந்த குழந்தைங்களுக்கு வாட்டர் ஹெட் இருக்கா இல்லையான்னு டிடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ட்ரான்ஸ் இலுமினேஷன் ப்ராசஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸ்கல் ஆஃப் இன்ஃபன்ட்ஸ் இஸ் ஃபுல்லி கால்சிஃபைடு, இட்ஸ் நாட் ஃபுல்லி கால்சிஃபைட். இப்போ நம்மளோட மண்டலாக பார்த்தீங்கன்னா கால்சியம் இருக்கும், கால்சிஃபைடாக இருக்கும். பட் ஆனால் வந்து குழந்தைங்களோட ஸ்கல் அவ்வளவோ வந்து கிளாசிஃபைடாக இருக்காது ஓகேவா. அப்போ லைட் வந்து ஈஸியாக அது வழியாக பெனட்ரேட் ஆகும் இன்சைட் த ஸ்கல், அந்த மண்டையோடக்குள்ளேயும் வந்து பெனட்ரேட் ஆகிருக்கும். எக்ஸஸ் ஆஃப் கிளியர் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூவிட் இன் த ஸ்கல். எதுக்காக இதை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூவிட் அப்படிங்கிறது வந்து நம்ம பிரெயினில் இருக்கும். ஸோ அது வந்து நிறையா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அவங்களோட ட்ரான்ஸ் இலுமினேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடத்துகிறாங்க. லைட் இஸ் ஸ்கேட்டர்ட் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்கல் ப்ரொடியூசிங் த பேட்டர் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹைட்ரோசெஃபலஸ். ஹைட்ரோசெஃபலஸ் அப்படிங்கிறதுக்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது ஓகேவா. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லைட்டை வந்து அடிக்கிறாங்க. அடிக்கும் போது அது டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் வந்து அது வந்து லைக் உங்களுக்கு வந்து ஸ்கேட்டர் ஆகுது. அதை பொறுத்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹைட்ரோசெஃபலஸோட கேரக்டரிஸ்டிக்ஸை, இல்லை இந்த குழந்தைங்க ஹைட்ரோசெஃபலஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாமே சொல்லுவாங்க. ஆக்சுவலி 150 watt ப்ரொஜெக்ஷன் பல்பை வந்து லைட் சோர்ஸாக அதில் யூஸ் பண்ணுவாங்க ஹைட்ரோசெஃபலஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. சன் கன் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரெண்டு பொசிஷனில் வச்சுருப்பாங்க ட்ரிகர் த ஸ்விட்ச். சன் கன் அப்படின்றது அந்த அவங்க வேலை செஞ்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட எல்லா பேர் அதெல்லாமே கலந்துருக்கிறது ஒன்று. த ஃபஸ்ட்டு வந்து த இன்ஃபென்ட் இஸ் டேக்கன் இன் டு த டார்க் ரூம் ஃபார் ஸ்டடி. இன்ஃபென்ட்டை பற்றி படிக்கிறதுக்கு முதல்ல வந்து சின்ன குழந்தைங்கள ஒரு டார்க் ரூமுக்கு கொண்டு போவாங்க. ஆஃப்டர் கொஞ்ச நேரம் வந்து டார்க் அடாப்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஃபிசிஷியன் புல்ஸ் த ட்ரிகர், ட்ரிகரை வந்து புல் பண்ணுவாங்க ஓகேவா. இந்த சன்கனோட ட்ரிகரை வந்து புல் பண்ணுவாங்க. ஸோ டேர்ன்ஸ் அந்த ரெட் லைட்டாக மாறும் டு ஃபைண்ட் த பேஷண்ட்டு, அதான் என்ன பேஷண்ட்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. அதுக்கப்புறமேட்டு செகண்ட் பொசிஷனில் திருப்புவாங்க. டேர்ன்ஸ் ஆஃப் ரெட் லைட் டேர்ன் ஆஃப் ஆகி எனக்கு இன்டென்ஸான ஒரு ஒயிட் லைட் இருக்கும். இன்ஃப்ராரெட் அப்சர்விங் கிளாஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இந்த பீம்ஸ் ஓவர் ஆல். இது என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லா ஐஆர் ரேடியேஷன்ஸுமே வந்து உங்களுக்கு எடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ பேசிக்காக வந்து அனுப்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது எல்லாத்தையுமே வந்து எடுத்துருது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லைட் ஸ்ட்ரைக்கிங் த இன்ஃபன்ட் இஸ் ப்ரைமலி த, அப்போ வந்து லைட் படுறது வந்து விசிபிள் லைட்டாக மட்டும் படுது ஓகேவா. ஸோ ரெண்டு இடத்துல வந்து இந்த மாதிரி லைட்டை வந்து இது பண்ணி பார்ப்பாங்க ஓகேவா. ஸோ ஏன்னா ஹைட்ரோசெஃபலஸ் இருக்கா இல்லையா, அதோட டிரான்ஸ்மிஷன் ப்ராசஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து சொல்லுவாங்க. ட்ரான்ஸ் இலுமினேஷன் அப்படிங்கிறது டிடெக்ட் நிமோனோதோரக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று பார்த்தோம்ல, விச் மீன்ஸ் கொலாப்ஸ்ட் லங்ஸ் இன் இன்ஃபன்ட்டுன்னு அர்த்தம். பிரைட் லைட் வழியாக அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃப்ரண்ட் செஸ்ட் வால் இருக்கு இல்லையா, குழந்தைங்களோட செஸ்ட் வால் வழியாக அது வந்து ஊடுருவோம். ரிஃப்ளெக்ஸ் ஆஃப் த பிளாக் செஸ்ட் வால் வழியாக அது வெளியில் வந்துடும். ஸோ அது மூலயமா அது எவ்வளோ வருது அப்படிங்கிறத பொறுத்து வந்து டிகிரி ஆஃப் நிமோனோதோரக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. ஃபிசிஷியன் வந்து இன்செர்ட் நீட் அட்டாச்சு பை டு ஸ்டிரஞ்ச், சில ஊசி எல்லாமே கூட வந்து அட்டாச் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா, இன்டு த ஏரியா ஆஃப் கொலாப்ஸ், அந்த ஏதோ ஒரு லங்ஸில் ஏதோ கொலாப்ஸ் இருந்தது அப்படின்னா, டு ரிமூவ் த ஏர் பிட்வீன், அதுக்கு இடையில இருக்கிற லங்ஸுக்கும் அந்த செஸ்ட் வால்க்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு ஏரை வந்து எடுக்கிறதுக்காக ஓகேவா. ஸோ அது மாதிரி பண்ணுவாங்க. டு ரீ இன்ஃப்ளேட், இன்ஃப்ளேட்னா வீக்கமாக இருக்கிறது. ஸோ அதுக்கு இடையில இருக்கிற ஏர் சிக்கிட்டு இருக்கும் இல்லையா, அதை சிரஞ்ச் வழியாக அவங்க கரெக்டாக எடுத்துட்டு அதை வந்து வீக்கத்தை வந்து கம்மி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சைனசஸ், கம்ஸ், மீன்ஸ், டெஸ்டஸ் இது எல்லாமே வந்து நம்ம ட்ரான்ஸ் இலுமினேஷன் மூலயமா வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு விசிபிள் லைட் மூலமா வந்து சில குணப்படுத்துற விஷயங்கள்லாம் பண்றாங்க. என்ன அப்படின்னா, லைட் வந்து சில மெட்டீரியல்ஸ் எல்லாம் அப்சர்வ் ஆகும்.
ப்ரீமெச்சூருக்கு வந்து ஜாண்டிஸ், அதாவது ஜாண்டிஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு வந்து லிவர் வந்து பில்லி ரூபின் அப்படிங்கிறது ஒன்று ரொம்ப எக்ஸஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா, அந்த பில்லி ரூபின் நிறையா பிளட்டில் சேர்ந்துருச்சு அப்படின்னா அதை தான் நம்ம ஜாண்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? லிவர் வந்து நிறையா பில்லி ரூபினை வெளிப்படுத்திடுச்சு, அந்த பில்லி ரூபின் வந்து பிளட்டில் வந்து லைக் இருந்துச்சு, நிறையா இருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து நம்ம ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரீமெச்சூர் ஆகாத அந்த ப்ரீமெச்சூரில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இது வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் விசிபிள் டு சன்லைட் ஃபோட்டோ தெரப்பி வந்து இது பண்ணுறாங்க. எக்ஸாக்ட் மெத்தட்ஸ் வந்து கிளியராக இல்லை, பட் ஆனால் ப்ளூ லைட் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 450 நானோமீட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு காம்பனண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அல்ட்ரா வயலட்டையும் ரெட் லைட்டையும் எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வேவ் லென்த் அட்ஜஸ்டன்ட் டு த விசிபிள் ஸ்பெக்ட்ரம் ஆல்சோ யூஸ்டு. அதாவது இப்போ நம்ம இவ்வளோ நேரம் வந்து விசிபிள் லைட்டோட அப்ளிகேஷன்ஸ் அதெல்லாமே தான் பார்த்துருந்தோம். விசிபிள் லைட்டு பக்கத்தில் இந்த இடத்துல அல்ட்ரா வயலட் ஃபோட்டான்ஸ் இருக்குது, இந்த இடத்துல ஐஆர் ஃபோட்டான்ஸ் இன்ஃப்ராரெட் ஃபோட்டான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. எனர்ஜி படி பார்த்திங்கன்னா யூவி ஃபோட்டான்ஸ் தான் வந்து அதிகம், ஐஆர் ஃபோட்டான்ஸோட எனர்ஜி வந்து கம்மி. வேவ் லென்த் அட்ஜஸ்டன்ட் டு த விசிபிள் ஸ்பெக்ட்ரம் ஆல்சோ யூஸ்டு பிகாஸ் ஆஃப் ஹை எனர்ஜி யூவி ஃபோட்டான்ஸ் ஆர் மோர் யூஸ்ஃபுல் தேன் ஐஆர் ஃபோட்டான்ஸ். யூவி ஃபோட்டான்ஸ்க்கு தான் அதிகமான எனர்ஜி இருக்குது, ஸோ அதை தான் வந்து அதிகமாக யூஸ் படுத்துகிறாங்க ஐஆர் ஃபோட்டான்ஸை விட. யூவி வேவ் லென்த் லெஸ் தென் 290 நானோமீட்டர் இஸ் ஜெர்மிசிடல். அதாவது இப்போ ஒரு யூவி லைட் இருக்குது, அதோட வேவ் லென்த் வந்து 290 நானோமீட்டரை விட கம்மியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஜெர்மிசிடல். அதாவது என்ன அர்த்தம்னா ஜெர்ம்ஸ் எல்லாமே கில் பண்ணும், மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே ஜெர்ம்ஸ் எல்லாமே இருக்கக்கூடாது இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணும். ஒருவேளை யூவி லைட் மோர் தென் அதாவது அந்த விசிபிள் மோர் யூவி ரைட் வந்து ரொம்ப ரியாக்ஷன் இருக்கும் எங்கே அப்படின்னா விசிபிள் லைட்டை விட பெனிஃபிஷியலாகவும் இருக்குது ஹார்ம்ஃபுல்லாகவும் இருக்குது. மாலிகுலர் ப்ராடக்ட்ஸ் இந்த ஸ்கின், நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற மாலிகுல்ஸ் எல்லாமே வந்து யூவி லைட் பட்டால் தான் விட்டமின் டியாக கன்வெர்ட் ஆகும். விட்டமின் டி நார்மலாக எந்த பொருளுமே இல்லை, லைட்டில் மட்டும் தான் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு யூவி லைட் தேவைதானே, அப்போ அது ஒரு பெனிஃபிஷியல் தானே. அது மட்டும் இல்லாமல் டெர்மட்டாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூவி ரேஸ் மூலிமா ஸ்கின்னோட கண்டிஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. அதனால தான் வந்து நிறையா வெள்ளக்காரங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் யூவி லைட் வேணுங்கிறதுக்காக அவங்களோட பாடியை நிறைய எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க, கரெக்டாக. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்ல இருக்கிற மெலனின் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட்னால தான் என்ன ஆகுது அப்படின்னா அது யூவி ரேஸ் படும்போது நம்ம அது வந்து லைக் கருப்பாகிறோம், டேனிங் அப்படிங்கிறது. யூவி ரேஸ் மூலிமா சன்பர்னும் ஏற்படலாம், டேனிங்கும் ஏற்படலாம், லைக் கருப்பாகிறது. அப்போ சன்ரேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், சன்பர்ன் அப்படின்னா 300 நானோமீட்டருக்கு மேலே போச்சுன்னா அதை தான் நம்ம சன்பர்ன் அப்படின்னு சொல்லுவோம். டிபெண்ட்ஸ் ஆன் த அமௌண்ட் ஆஃப் அட்மாஸ்ஃபியர் தட் த சன்லைட் மஸ்ட் பாஸ் த்ரூ. அதாவது இந்த சன்பர்ன் வந்து எப்படி நடக்குது அப்படின்னா எவ்வளோ அட்மாஸ்ஃபியரை இந்த சன்லைட் வந்து பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கு. கொஞ்சம் அட்மாஸ்ஃபியரை பாஸ் பண்ணிட்டு வந்தால் நிறைய சன்பர்ன் ஏற்படலாம், நிறைய அட்மாஸ்ஃபியர் லேயர் ஆஃப்டர் லேயர் பாஸ் பண்ணிட்டு வந்தேன்னா கொஞ்சம் தான் நமக்கு சன்பர்ன் ஏற்படும். மார்னிங்லையும் லேட் ஆஃப்டர்நூன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அட்மாஸ்ஃபியர் வந்து நிறையா இந்த இதெல்லாமே வந்து ஃபில்டர் அவுட் பண்ணிடும், ஓகேவா. அண்ட் ஆர்டினரி விண்டோ கிளாஸ் மூலியமாகவும் இந்த சன்பர்னெல்லாம் நம்ம தடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. சோலார் யூவி லைட் மூலியமாக வந்து ஸ்கின் கேன்சர் ஹியூமனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, எக்ஸாம்பிள் ஃபிஷர்மென்ஸ்க்கு, அக்ரிகல்ச்சரில் இருக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் யூவி ரேஸோட வேவ் லென்த் எல்லாமே இருக்கு இல்லையா, வெல் அப்சர்வ்டு பை த அவங்களோட டிஎன்ஏ இந்த செல்ஸோட எல்லாமே வந்து இந்த யூவி வேவ் லென்த் வந்து நல்லா லைக் அப்சர்வ் ஆகிடுமா, ஓகேவா. ஸ்கின் கேன்சர் வந்து மேக்ஸிமம் எக்ஸ்போஷர் எங்கெல்லாம்னா டிப் ஆஃப் த ஸ்கின், டாப் ஆஃப் த இயர், பேக் ஆஃப் த நெக்கு, இவங்களை இந்த ஃபிஷர்மென்க்கில் இங்கே தானே ரொம்ப இதுவாகும். ஸோ அப்போ அங்கெல்லாமே வந்து ஸ்கின் கேன்சர் கூட ஏற்படலான்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே வந்து எப்படி க்யூர் பண்ண முடியும் அப்படின்னா இயர்லி ஸ்டேஜஸ்லேயே வந்து க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட கண்டினியூஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.